வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். ஜனாதிபதி தேர்தலுக்கான விசேட வாக்குச்சீட்டு விநியோகம் இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை இடம்பெறவுள்ளது. எதிர்வரும் 14ஆம் தேதி சனிக்கிழமை வரை வாக்குச்சீட்டு விநியோகிக்கப்படும் என தபால் திணைக்களம் தெரிவித்துள்ளது. எதிர்வரும் 21ஆம் தேதி சனிக்கிழமை இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்கெடுப்பு நேற்று முன்தினம் நிறைவடைந்தது. 4, 5, 6 ஆகிய தேதிகளில் தபால் மூலம் வாக்களிக்காதவர்கள் எதிர்வரும் 11 மற்றும் 12ஆம் தேதிகளில் தமது சேவை பிரதேசத்தில் உள்ள மாவட்ட தேர்தல் அலுவலகத்தில் வாக்களிக்க முடியும். தபால் மூல வாக்களிப்புக்கு 12,319 பேர் தகுதி பெற்றுள்ளனர். ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்குச்சீட்டு விநியோகத்துக்காக இன்றைய தினம் விசேட தபால் சேவையாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய இன்று காலை முதல் மாலை வரை விசேட தபால் சேவை ஊடாக வாக்குச்சீட்டுகள் விநியோகிக்கப்படும். நாட்டின் நிறைவேற்றுத்துறை ஜனாதிபதியை தெரிவு செய்யும் 9வது ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் 21ஆம் தேதி சனிக்கிழமை இடம்பெறவுள்ளது. நாடளாவிய ரீதியில் 13,000 வாக்கெடுப்பு மத்திய நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இம்முறை 1,71,40,354 பேர் வாக்களிக்க உள்ளனர். இலங்கைக்கு 20 ஆண்டுகளுக்கு மேலாக விதிக்கப்பட்டிருந்த விசா கட்டுப்பாடுகளை தன்சானியா நீக்கியுள்ளது. தன்சானிய அரசாங்கத்துடனான விரிவான உயர்மட்ட பேச்சின் பின்னர் இலங்கை பரிந்துரை விசா பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் வணிகம் மற்றும் தனிப்பட்ட நோக்கங்களுக்காக சுமூகமான பயணம் இலகுவாக்கப்படும். தற்போது வர்த்தகர்கள் மற்றும் பயணிகள் தன்சானியாவிற்கு இணையம் வழியாக விசாக்களுக்கு விண்ணப்பிக்க முடியும். அதன்படி பயணிகளுடன் மாணிக்கத்தில் வர்த்தகர்கள் உட்பட 450 இலங்கை வர்த்தகர்கள் இணையத்தில் விசாக்களுக்கு விண்ணப்பிக்க முடியும். அத்துடன் தன்சானியா நாட்டு கடவு சீட்டை வைத்திருப்பவர்கள் 49 நாடுகளுக்கு விசா இன்றி செல்ல முடியும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதி ராஜாவுக்கும் இடையிலான திடீர் சந்திப்பு ஒன்று நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே 2 தேர்தல் பிரச்சாரங்களில் பங்கேற்பதற்காக யாழ்ப்பாணம் சென்றிருந்த வேளையில் தெல்லிப்பள்ளியில் உள்ள மாவை சேனாதி ராஜாவின் இல்லத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. தனது இல்லத்திற்கு வருகை தந்த ஜனாதிபதியை மாவை சேனாதி ராஜா இந்து சமயம் முறைப்படி வரவேற்றார். மாவை சேனாதி ராஜாவின் தனிப்பட்ட அழைப்பின் பிரகாரம் ஜனாதிபதி அவரின் இல்லத்திற்கு சென்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஜனாதிபதி தேர்தலின் எதிர்கால செயற்பாடுகள் தொடர்பில் இந்த சந்திப்பின் போது விசேடமாக கலந்துரையாடப்பட்டுள்ளது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே வெற்றி பெற்று வடமாகாண அபிவிருத்தியை உறுதிப்படுத்துவார் என நம்புவதாக இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதி ராஜா யாழ்ப்பாணத்தில் ஜனாதிபதியுடனான சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. கடந்த சில நாட்களாக தொடர்ச்சியாக தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரும் அனுரகுமார திசாநாயக்கு சற்று சுகயீனம் அடைந்துள்ளதாகவும் மருத்துவ ஆலோசனையின் பிரகாரம் ஒரு நாள் ஓய்வு எடுப்பதாக ஜேவிபியின் பொதுச் செயலாளர் டெல்வின் சில்வா தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், இந்த கூட்டத்திற்கு நான் உண்மையில் வர விரும்பவில்லை. நான் இன்று பதுலைக்கு செல்லவிருந்தேன். பதுலையில் பல பொதுக்கூட்டங்கள் இருந்தன. ஆனால் இன்று எமது தோழர் அனுரகுமார திசாநாயக்க இங்கு வரமாட்டார் என்பதனால் பதுலை செல்வதை நிறுத்திவிட்டு இங்கு வந்துள்ளேன். கவலைப்பட ஒன்றும் இல்லை. ஏனெனில் அண்மை காலமாக தோழர் அனுர மிகவும் களைப்பாகவும் தூக்கத்துடனும் இருந்ததால் இந்த வைரஸ் காய்ச்சலால் அவர் நோய்வாய்ப்பட்டுள்ளார். அப்போதும் அவர் வேலை செய்தார். இன்று உடம்பு களைப்பு கொஞ்சம் அதிகமாகிவிட்டது. எனவே தோழர் அனுரவுக்கு ஓய்வு வழங்குமாறு மருத்துவர்களுக்கு கடுமையாக கோரிக்கை விடுத்தனர். தோழர் அனுர இன்று சிறிது ஓய்வு எடுத்துக்கொண்டு நாளை முதல் இந்த பணியில் ஈடுபட விரும்புகிறார். நேற்று தெய்யந்தரவில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே டெல்வின் சில்வா மேற்கண்டவாறு தெரிவித்தார். தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க யாழ்ப்பாணத்தில் இனவாதத்தை அடிப்படையாக கொண்ட கருத்தினை வெளியிடவில்லை என தெரிவித்துள்ள
நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன், ஊழலற்ற அரசாங்கம் என்ற மாற்றத்தினை விரும்புகின்றோம். இந்த முயற்சியில் நாங்கள் அனுரகுமார திசாநாயக்கவின் பக்கம் நிற்கின்றோம், அதனை ஆதரிக்கின்றோம் என தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், தென்பகுதி மக்கள் மாற்றத்தை எதிர்பார்க்கின்றார்கள். இந்த தேர்தல் மூலம் அந்த மாற்றம் வரும். ஆனால் வடபகுதி மக்கள் இந்த மாற்றத்தின் ஒரு பகுதியாக மாறவில்லை என தென்பகுதி மக்கள் தெரிவிக்க கூடும் என ஜாழ்ப்பாணத்தில் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் தெரிவித்திருந்தார். அவர் இந்த சொற்களை பயன்படுத்தி இதனை தெரிவித்த வேளை பலர் உடனடியாக இது கோட்டாபய ராஜபக்சவின் கோற்றை நினைவுபடுத்துகின்றது என தெரிவித்தனர். அனுராதபுரத்தில் இடம்பெற்ற பதவியேற்பு நிகழ்வில் கோட்டாபய ராஜபக்ச, நான் அனைவரும் எனது வெற்றியின் பங்குதாரர்களாக இருக்க வேண்டும் என விரும்பினேன். ஆனால் வடபகுதி மக்கள் இந்த வெற்றியில் என்னுடன் இணைந்து கொள்ளவில்லை என அவர் தெரிவித்திருந்தார். வடபகுதி மக்களிற்கு அவ்வேளை உணர்வு ஒன்று காணப்பட்டது. அது சரியானது என நிரூபிக்கப்பட்டது. ஏனென்றால் கோட்டாபய ராஜபக்சவை தெரிவு செய்த தென்பகுதி மக்களே அவரை துரத்தினார்கள். நாங்கள் மாற்றத்தை எதிர்பார்க்கின்றோம், விரும்புகின்றோம். 70 வருடங்களுக்கு மேலான ஆட்சி முறையில் மாற்றங்கள் ஏற்பட வேண்டும். கடந்த 2 வருடங்களாக மக்கள் கோருகின்ற மாற்றம் இல்லை. நாங்கள் அந்த மாற்றத்தினையும் கோருகின்றோம். ஊழலற்ற அரசாங்கம் என்ற மாற்றத்தினை விரும்புகின்றோம். இந்த முயற்சியில் நாங்கள் அனுரகுமார திசாநாயக்கவின் பக்கம் நிற்கின்றோம், அதனை ஆதரிக்கின்றோம். நாங்கள் வேறு ஜனாதிபதி வேட்பாளருக்கு ஆதரவளிக்க தீர்மானித்திருக்கலாம், ஆனால் இந்த விடயத்தில் நாங்கள் இணைந்திருக்கலாம் என்றார். ஜனாதிபதி தேர்தலின் வாக்குப்பெட்டிகளை எடுத்து செல்லும் போது உச்சளவு பாதுகாப்பு வழங்கப்பட உள்ளதாக போலீஸ் தேர்தல் காரியாலயம் தெரிவித்துள்ளது. வாக்குப்பெட்டி எடுத்து செல்லும் வாகனம் மற்றும் தேர்தல் அதிகாரிகளின் பாதுகாப்புக்கு ஆயுதம் தரித்த 2 போலீஸ் உத்தியோகத்தர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். இந்த வாகனங்களின் முன்னாலும் பின்னாலும் போலீஸ் வாகனங்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட உள்ளன. இந்த பாதுகாப்பு நடவடிக்கைக்கு விசேட அதிரடிப்படையினரின் ஒத்துழைப்பு வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்ட தமிழ்நாட்டின் கடற்தொழிலாளர்களையும் அவர்களது கடற்தொழில் படகுகளையும் விடுவிக்க வேண்டும் என்று கோரி முதலமைச்சர் ஸ்டாலின் மீண்டும் ஒருமுறை மத்திய வெளியுறவு அமைச்சரை கோரியுள்ளார். அத்துடன் தமிழ்நாட்டின் கடற்தொழிலாளர்களுக்கு விதிக்கப்பட்ட அதிக அபராத தொகையை தள்ளுபடி செய்யவும் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். எல்லை தாண்டி கடற்றொழிலில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்ட தமிழக கடற்றொழிலாளர்கள் 12 பேருக்கு தலா 1.5 கோடி ரூபாய் அபராதம் விதித்து இலங்கை நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளதை அடுத்தே ஸ்டாலினின் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தமிழக செய்திகள் கூறுகின்றன. இந்த நிலையில் விதிக்கப்பட்டுள்ள அபராதத்தை செலுத்த தவறினால் 6 மாதம் சிறை தண்டனை விதிக்கப்படும் எனவும் இலங்கை நீதிமன்றம் தெரிவித்துள்ளதாக தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெயசங்கருக்கு எழுதிய கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் இந்த தண்டனை அதிர்ச்சி அளிப்பதாகவும் அவர் தமது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். தங்கள் நாட்டு குழந்தைகளை வெளிநாட்டினர் தத்தெடுக்க சீனா தடை விதித்துள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. இருந்தாலும் சீனாவில் உள்ள இரத்த உறவுகள் மனைவி அல்லது கணவரின் குழந்தைகளுக்கு இந்த தடையில் இருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. சீனாவில் பிறப்பு விகிதம் குறைந்து வருவதால் அங்கு உழைக்கும் தகுதியுடைய இளைஞர்களின் விகிதமும் சரிந்து வருகிறது. இதன் விளைவாக மிக நீண்ட காலமாக கடைபிடிக்கப்பட்டு வந்த ஒரு தம்பதியருக்கு ஒரு குழந்தை என்ற கொள்கை கைவிடப்பட்டது. இந்த நிலையில் தங்கள் நாட்டு குழந்தைகளை வெளிநாட்டினர் தத்தெடுக்க சீன அரசு தடை விதித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் 10ஆம் தேதி சவுதி அரேபியாவில் நடைபெறவுள்ள 2027ஆம் ஆண்டுக்கான ஆசிய கால்பந்தாட்ட கிண்ண தகுதி சுற்று போட்டியின் 2வது சுற்றில் இலங்கை பங்கேற்க உள்ளது. முதல் சுற்று போட்டி கடந்த 5ஆம் தேதி கொழும்பு ரீட் மாவத்தை குதிரை பந்தயத்திடல் மைதானத்தில் இடம்பெற்றதை தொடர்ந்து இவ் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. கடந்த போட்டியில் 2 அணிகளும் கோல் எதனையும் பெறாமல் சமநிலையில் முடிவடைந்த நிலையில் 2வது சுற்று எதிர்வரும் 10ஆம் தேதி நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலியுலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயன் டிஜிட்டல் வலியுலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.